ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் வித் டாக்டர் ஜோதி டாக்ஸ். டாக்டர், இன்றைக்கி நம்ம இந்த லேட்டஸ்ட்டாக ஒமிக்ரான் வந்து நிறைய ஜென்ரல் பப்ளிக் வந்து நம்ம ரொம்ப பேனிக் ஆகணும்ல டாக்டர். அது நிறைய 30+ மியூட்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய பரவும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் அப்படி? நமஸ்கார். இப்போ லேட்டஸ்ட்டாக சார்ஸ் கோவிட்ல வந்து ஒமிக்ரான், அதாவது B.1.1.529 உள்ள ஒமிக்ரான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இது எதனால வருது அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கால இது வருது, இங்க வந்துருக்குது. சோ இதனுடைய ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா 193. இதுக்கு முன்னாடி இருந்த டெல்டாவுடைய ஆர்ஓ பாத்தீங்கன்னா 147. நாம வந்து நிறைய வேரியன்ட்ஸ் பாத்துட்டோம், அதாவது ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, டெல்டா பிளஸ். இதுல வந்து நாம பீட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாசம் இருந்தது, ஒரு 30% ஆஃப் பீப்புள் இன்ஃபெக்ட் ஆச்சு. டெல்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மந்த்ஸா இருந்தது, ஆனா 80-85% அஃபெக்ட் ஆகி ரொம்ப சிவியரிட்டியா இருந்தது. இதனுடைய இப்ப வந்து ஒமிக்ரானுடைய டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா இதை விட 3 மடங்கு இருக்கிறதுனால வந்து இதை மக்கள் எல்லாரும் ரொம்ப பேனிக்கா பாக்குறாங்க. மக்களுக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பார்த்துட்டு. இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் பத்தி நான் லாஸ்ட் வீக்கே ஒரு இதை பேசியிருக்கிறேன், ஸோ அதை வந்து நான் கார்டில் போட்டிருக்கேன், பிளீஸ் கோ அண்ட் சி. டாக்டர், இதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் டாக்டர்? முன்னாடி வந்த வைரஸுடைய ப்ராப்ளம்லாம் வந்து இதில் அவ்வளோ சிவியரிட்டியாக இருக்காது. பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறது வந்து பாடி டயர்டஸ், அதாவது தொண்டையில் வந்து கரகரப்பு, அப்புறம் வந்து மைல்டு ஃபீவர், இதுதான் மேஜர் சிம்டம் அதெல்லாம். ஸோ மற்ற சிம்டம்ஸ் முன்ன மாதிரி வந்து எல்லா டயர்ட்னஸோட சேர்ந்து டயரியா அப்புறம் வேறு சிம்டம்ஸ் எதுவுமே இருக்கிறது சான்ஸ் இல்லை. டாக்டர், இப்போ வந்து நம்ம போன வந்து டெல்டா பிளஸ்க்கும் இல்லை டெல்டா வேரியண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஒமிக்ரானுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது? எந்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லா ஏஜ் இண்டிவிஜுவலாக இன்ஃபெக்ட் ஆச்சு, இந்த வைரஸும் இன்ஃபெக்ட் ஆகும். ஆனால் இதனுடைய டிரான்ஸ்மிஷன் பீரியடுங்கிறது ரொம்ப அதிகம், அதனால சீக்கிரமாக பரவி நம்ம இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிடும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே பேனிக்காக இருக்காங்க. டாக்டர், நம்ம இப்போ இந்த ஒமிக்ரான் வந்து நம்ம தேர்ட் வேவை கன்சிடர் பண்ணிக்கலாமா? இல்லை, தேர்ட் வேவ் சொல்ல முடியாது, ஏன்னா இது செகண்ட் வேவ் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. ஸோ இதனுடைய தேர்ட் வேவ் வந்து சொன்னோன்னா நம்ம வந்து ரொம்ப பேனிக்காகிறது, மக்கள் கேஸ் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆனால் தேர்ட் வேவ் சொல்ல முடியாது. இது 1 or 2 கேஸ் வச்சு நம்ம வந்து இது தேர்ட் வேவ்னு சொல்லவே முடியாது. டாக்டர், இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 2 doses ஆல்ரெடி எடுத்துட்டோம் இல்லையா டாக்டர்? ஸோ அதே மாதிரி அந்த வேக்சினேஷன்ஸ்க்கும் இப்போ ஒமிக்ரானுக்கு வரப்போற வேக்சினுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கும்? ஸோ சேம் வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிகசி வந்து இருக்கும் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லவும் முடியாது, ஏன்னா இப்போ இதில் வந்து 30 mutations வந்திருக்கு. ஸோ இந்த வைரஸ் பார்ட்டிகளையும் சேர்த்து தேர்டை வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னொன்று வந்து அபோவ் 40 இயர்ஸில் வந்து யூஸ்வலாக வந்து இம்யூனிட்டி கம்மி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரானிக் டிசீஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ரீனல் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரதுனால வந்து அபோவ் 40+ வந்து கண்டிப்பாக பூஸ்டர் டோஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் ப்ளஸ் ஆல் ஏஜ் குரூப் இது வந்து ஸ்டடியில் இருக்குது. டாக்டர், குழந்தைங்க கூட அஃபெக்ட் ஆறாங்களா டாக்டர் இந்த ஒமிக்ரான் வைரஸ்னால? எஸ் டெஃபினெட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, அதனால சிம்டம்ஸ் ரொம்ப இல்லை, கேஸ் ரொம்ப பரவாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈவன் சில்ட்ரன் கூட நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ முதல்ல வந்ததை விட 3 times கேஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா below 12 years வந்து நிறைய கேஸ் வந்திருக்கு, அதில் வந்து below 2 years கூட கேஸ் வந்திருக்காங்க. தே ஆர் ஆல் அட்மிட்டட். So it is a serious problem.